வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து நம்ம பிள்ளைத்தமிழ் பார்த்துட்டு இருந்த முதல் பகுதிக்கு அடுத்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இது வந்து நேரடியாக படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல போட்டித் தேர்வு போகக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இது பிள்ளைத்தமிழ் குறித்த வினாக்கள் கேட்டாங்கன்னா அவங்க வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கணம் பற்றி எழுதிட்டு பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எவ்வாறு இருக்குன்றதை குறிப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு சான்றாக முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் ஒரு பாடல் எழுதலாம். பெரிய கேள்வியாக இருந்தால் இன்னும் இரண்டு பிள்ளைத்தமிழாக குறைஞ்சது பாடல்களோடு எழுதணும். இது நம்ம வந்து ஒரு பருவத்தில் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பருவத்திலும் 10 பாடல்கள் பாடப்படும் என்பதை முழுக்க ஒரு இலக்கியம் பற்றி குறிப்புகளில் முதல் பகுதியில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து ஒரு சான்று பாட்டு எழுதினாலும் ஒரு முழுமையான செய்திகளோடு சேர்த்து இதில் எழுதலாம். நேரடியாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரே ஒரு பகுதி தான் இது. பாடலும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து முழுக்க இது அந்த பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி தான் இந்த வகுப்பு. எனவே இந்த இரண்டாவது பிரிவு வந்து நேரடியாக முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் ஒரு பாடல் மட்டும் விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிள்ளைத்தமிழ்னா என்ன, ஆண்பார் பிள்ளைத்தமிழ் எப்படி இருக்கும், பெண்பார் பிள்ளைத்தமிழ் எப்படி இருக்கும், இரண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன, முதன்முதலாக எழுதப்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல் எது, அதில் வந்து அதுக்கப்புறம் முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் பற்றி ஒரு அறிமுகம் இருக்குது என்பதாக சொல்லி முடிச்சிருக்கோம். இந்த பகுதியில் நேரடியாக ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு என்ற பகுதிகள், அடுத்து செங்கிரை பருவம்னு சொல்கிற இந்த இடம்பெற்ற இந்த பாடல் பகுதிக்கான விளக்கத்துக்கு சொல்வதற்கு முன்பாக செங்கிரை பருவம்னா என்ன என்ற ஒரு விளக்க பகுதி இடம்பெறுகிறது. இந்த பாடல் தொடங்குகின்ற முதலடி தான் எங்கள் தலைப்பில் கொடுக்க செம்போனடி சிறு கெங்கினி என்பதாக உங்களுக்கு முதல் பாடலடி இடம்பெறுகிறது. அதை நீங்கள் சேர்த்தே நீங்கள் பார்த்துக்கலாம். பாடலும் விளக்கமும் இதில் இடம்பெறுகிறது. இதில் வந்து தலைப்பில் ஒரு சிறு முதல்ல மேல் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். சிறு கிங்கினின்றதான் கரெக்டு. சிறு கிங் கினி கினின்றது ரெண்டு கிணி வந்திருக்கு, அது மட்டும் நீங்கள் கரெக்ஷன் போட்டுக்கோங்க. அது வந்து தலைப்பில் உள்ளது தான், நமக்கு அது தேவையில்லை. உள்ளுக்குள்ள நம்ம பாடல் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நூல் வந்து புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர் ஒரு இடம், அது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே எழுந்தள்ளி இருக்கிற முருகப்பெருமானுடைய பெயர் முத்துக்குமார் சுவாமி. குமரன்னாவே முருகன் தானே இல்லையா, அவருக்கு பெடுக்க முழு பெயர் வந்து முத்துக்குமார சுவாமி. அவரை நினைத்து அவர் மேல் பாடப்பட்ட பகுதியினால் இது வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் போல பாடப்பட்ட பகுதி தான் இந்த நூல். உங்களுக்கு இதில் ஆசிரியர் வந்து குமரகுருபரர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மூன்று மொழிகளும் மிக புலமை மிக்கவராக இருக்கார். இவர் எழுதிய பிற நூல்கள் நிறைய இருக்குது. கந்தர்களி வெண்பா, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோயம்புரா நூல்களை அவர் இயற்றியிருக்கிறார். இந்த குறிப்புகள் வந்து தேர்வில் எப்படி நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டால், இலக்கிய வரலாறு போகும்போது சிற்றி இலக்கியங்கள்ன்ற ஒரு வரிசையில் எழுதும்போது பிள்ளைத்தமிழில் இடம்பெறும். டிஎன்பிசி மாணவர்களுக்கு வந்து ஓரிரு வினாக்கள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்போடு நீங்கள் படித்தா தான் குமரர் எழுதிய நூலும் ஞாபகம். நூல் கேட்டாங்கன்னா குமரர் எழுத தெரியணும். அவருடைய காலம் மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய பிற நூல்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிருக்கணும். அப்படின் தான் வந்து நூலை கொடுத்து ஆசிரியர் கிட்ட நீங்கள் எழுத முடியும். அதுக்கடுத்து இந்த நூலை பற்றி ஒரு குறிப்பு உங்களுக்கு என்ன இருக்குது உங்கள் பாடத்திட்ட பகுதியில் அப்படின்னு பார்த்தா, குமரகுருபி ஏற்றிய முத்துக்குமார் பிள்ளைத்தமிழ் செங்கீரை பருவம் இடம்பெறுகிறது. இது வந்து 8வது பாடல் பகுதியாக உள்ளது. பொதுவாகவே பிள்ளைத்தமிழ் நம்ம முதல் வகுப்பில் சொல்லிட்டோம். இது எல்லாமே துணித்தரவு சிட்டிகளுக்கு ஒன்று, இறைவன் அரசு தலைவன் யாரையா வந்து பாட்டுடைய தலைவராக கொண்டு குழந்தையாக நினைத்து பாடுவது என்பதை எல்லாமே அதை விளக்கம் சொல்லிட்டோம். இது வந்து புத்தகத்தில் இருக்கிற பகுதின்றதுனால நீங்கள் மீண்டும் ஒரு பார்வைக்காக மீண்டும் அதை போட்டிருக்கு. பாட்டுடைய தலைவனுடைய செயற்கை செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். பாட்டுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற இறைவனோ தலைவியோ இறைவியோ யாராக இருக்கட்டும், தலைவரோ அதாவது மன்னனாகவோ யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள் நினைத்து பாடுவோம். அவருடைய சிறப்புகள் பூராமே இடம்பெறும். அவருடைய பெருமைகளை பூரா சொல்லுவாங்க. அப்போ அவர் செய்த செயற்கரிய செயல்களையும் பிள்ளைத்தமிழ் பகுதியில் இடம்பெறும். அப்போ வந்து குழந்தையாக நினைத்து பாடக்கூடிய பகுதியிலையும் வருவது. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல், 100 பாடல்கள் எல்லாமே சொல்லிட்டோம். ஆண்பர் பிள்ளைக்கும் பெண்பார் பிள்ளைக்கும் பற்றிய முழுமையான விளக்கப்பகுதி முதல் வகுப்புல இருக்கு. அதுக்கடுத்து இந்த பிள்ளைத்தமிழ் பற்றி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும், நல்ல ஓசை நிமிக்கும் பாடலாக இருந்தால் உயிர்ப்போட பாடல் என்றைக்குமே இருக்கும். அது வந்து உயிர்ப்பு இருக்குன்னா என்றைக்கு அது உயிரோட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். கேட்போருக்கு கூட ஒரு ஈர்ப்பும் இருக்கும். அதை கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். நல்ல ரிதமிக பாடணும்னு அது மனப்பாடம் ஆகிடும். இல்லை ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து ஓசை நேயத்தோடு உள்ள ஒரு திரை இசை பாடல்களாக இருக்கட்டும், அது பாடப்பகுதியாக இருக்கட்டும், அதை வந்து மெட்டு போட்டு பாடிக்குவாங்கன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ரிதமோடு பாடினோம்னா வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாழ்வு மாயெல்லாம் அப்படின்னு சொல்லி பாடணும்னா அந்த டக் 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 அந்த ரிதம் வந்து உழுகும்.
உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று தான் எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னு இந்த ரிதமோட பாடிட்டீங்கன்னா எத்தனை வருடம் ஆனாலும் அந்த பாடல் பகுதி மறக்கவே மறக்காது. அது மாதிரி இது அதாங்க சொல்லியிருக்கோம், தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தது. ஆக ஓசை நேயத்தோடு உள்ள பாடல்கள் எல்லாம் பெருமையாக தமிழுக்கு இருந்தது. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புறத்தான் தமிழ். அப்போ ஏற்றம் இறைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தம் மெட்டு போட்டே பாடல் இருக்குது. குழந்தைகளுடைய தலையசைத்தலுக்கு கூட சந்தம் அமைக்கிறது இந்த பிள்ளைத்தமிழ். நாட்டுப்புற பாடல்கள் பூரா இசை இணையத்தோடு இருக்கும். அதே போல் இந்த பிள்ளைத்தமிழ் கூட சந்தத்தோடு அமைந்திருப்பது வந்து மிக சிறப்பாக இருக்கிறது. அது வந்து பிள்ளைத்தமிழாக குழந்தைய பற்றி பாடுறோம், எனவே அதை தலையை அசைக்கிறது கூட ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ செங்கிரி பருவம் தான் உங்களுக்கு பாடப்போகுது. எனவே எல்லா பருவமும் சொல்லிட்டு மத விளக்கம், அதே வந்து விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. செடி காற்றில் அசைவது போல இருக்குது, தலையை அசையும் குழந்தைகளுடைய தலை. அது ஐந்தாறு மாதத்தில் நடக்கும். இது வந்து செங்கிரி என்று சொல்கிறோம். இதுக்கேற்ற பருவத்துக்கு எந்த மாதிரி குழந்தை இருக்குங்கிறதையும் விளக்காந்த எல்லாமே இது எல்லாமே சொல்லி முடித்த பகுதி தான். இங்கே வந்து கீர்னா கீர் என்பதுக்கு சொல் அல்லது பொருள் அர்த்தம். விளங்கா சொற்களை வந்து குழந்தை பேசும், மழலை சொற்களை பேசும். எனவே வந்து குழந்தை மொழியாக இருப்பதனால் அது ஒலியின் இனிமை காரணமாகவும் இதற்கு செங்கிரையில் பெயர் இருந்துச்சு. அது நடந்து வருகின்ற அந்த அழகான தோற்றத்துக்கு செங்கிரை என்பது பெயர். அந்த சொல் வந்து மொழி வந்து புரியாமல் இருப்பதனால ஒரு மழலை என்ற பொருளிலும் கூட இரண்டு பொருளிலும் வந்து செங்கிரை என்பது இடம்பெறுகிறது என்ற குறிப்புக்காக இந்த பகுதி போட்டிருக்கு. அடுத்து உங்களுக்கு பாடப்பதிவு வந்துடுறோம். ஒரு பாடல் தான் இந்த பாடலை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதியிருந்தோம். இது வந்து எல்லா மாணவர்களும் நீங்கள் வந்து மனப்பாட பாடலோ மனப்பாடம் இல்லைன்னாலுமோ பாடல் வந்துருச்சுன்னா அதை முழுமையாக எழுதிடணும். அது வந்து இப்போ முக்கியமாக போட்டித் தேர்வுப்பார்களுடைய யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் எல்லாருமே பாடலில் அதிகமாக படித்து மேற்கோள் பகுதிகளால் மட்டுமே உங்களுடைய விடை நிரம்பியிருந்தால் அதிக மதிப்பெண் கிடைக்கும். இப்போ தலைப்பு வந்து ஆடுக செங்கீரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கீரை நீ ஆடி வரட்டும், ஆடி வருவாயா குழந்தைன்னு சொல்லி சொல்கிற பகுதி. முருகனை பற்றி இங்கே பாடுறாங்க. செம்பொன் அடி சிறு கிண்கிண்ணியோடு சிலம்பு கலந்தாட, திரு அரை அரைஞான் அரைமணி ஓடும் ஒளி திகழறை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட, பட்ட முதற்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்மு தொடுமாட, மம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை. அவ்வளோதான். செம்பொன்னடி சிறுகின்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அரை அரைஞான் அரைமணியோடு ஒளித்திகள் அரை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற் புலி பொட்டொடுவட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்மு தொடுமாட, மம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை. அவ்வளோதான். இந்த மாதிரி இதை போட்டு பாடினோம்னா நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இப்போ பொருள் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த கீழே வந்து சொல் பொருள் கொடுத்துருக்கு, தொடர் பொருளும் கொடுத்துருக்கு. இப்போ வந்து எப்படி இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து என்னெல்லாம் அணிகலன்களை எந்தெந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்குது, அந்த அழகோடு சேர்ந்து அது எவ்வாறு நடந்து ஆடி வருகிறதுன்னு இப்போ காட்சி. அப்போது திருவடி பாதத்தில் ஒரு அணி, இடையில் ஒரு அணி, வயிற்றில் ஒரு அணி, அணிகலன்கள் அணி அணின்னு சொல்றது அணிகலன்கள் நகையெல்லாம் போட்டிருக்கு. நகைன்னு சொன்னால் ஈஸியாக புரியுது, அணின்னு அர்த்தம். அப்போ நெற்றியில் போடப்பட்ட அணி, அப்புறம் காதுகளில் போட்ட அணிகலன்கள், கொண்டையில் என்ன அணிகள் இருக்குது, இவை எல்லாத்தையும் போட்டு அணிகளை போட்ட ஒரு குழந்தை அதனுடைய திருமேனியும் ஆடும்படியாக. இந்த இடத்துல திரு திரு நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா முருகனை பற்றி பாடுறாரு. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிறப்புன்றதை சொல்வதற்காகத்தான் அந்த உயர்வாக சொல்கின்ற பகுதியினால தான் இது அணிகளங்கள் திரு என்பதோடு சேர்த்து இடப்படும். அப்போது பாதம் சொன்னால் அடிகள்னு அர்த்தம். திரு அடின்னு சொன்னால் இறையுண்டே திருப்பாதம். அப்போ செம்பொன் அடி, சிறந்த திருவடிகளில் அணிந்த சிறு பொன்கள் பொன்னால் ஆகிய கிண்கிணிகள், கிண்கிணி என்ற ஒரு நகை. அது வந்து காலில் போடப்பட்ட ஒரு ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சதங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வெறுமனை ஒரு பரல்கள் கொடுக்கப்பட்ட பரல் மாதிரியே இருக்கும். பரல்னா உள்ளுக்குள்ள முத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கும், வெளியில் தெரியாது. அது வந்து சதங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதைத்தான் வந்து கிண்கிணிகளோட சிலம்புனா கொலுசு. நம்ம சொல்லப்பட்ட சிலம்பு களி நோன்புலாம் நம்ம நிறைய சங்க இலக்கியத்தில் இருக்கும். பெண்கள் நினைக்கக்கூடியதை ஆண் குழந்தைகளுக்கும் போடுவாங்க, அதை வந்து சிலம்புன்னு சொல்லுவோம். ஆக இரண்டு நகைகள் கால் போடப்பட்டிருக்கு, கலந்து ரெண்டும் சேர்ந்து கலந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆடி வரப்போகிறார். திரு அரை அரைஞான் என்று சொன்னால் திரு அரை
ஏற்கனவே சொன்ன தெரு வந்து உயர்வு, அரைஞான் சொன்னா அரைஞான் வந்து இடையில் கட்டப்பட்ட ஒரு கயிறு. அரைன்னு சொன்ன என்ன திரு அரைனா பொதுவா வந்து உடம்பில் பாதி பாதின்றது தான் அரை. அரைன்னு சொன்னது என்னது பாதி, முழு பழம் சொல்றதோட அரை அரை பழம் உடுஞ்சுன்னா பாதி பழம்னு வந்தோம். பாதி என்பது இப்போ உடலினுடைய நடுப்பகுதியை தான் வயிறு, அதுதான் பாதி. அப்ப திரு அறைனா உயர்ந்த பகுதி, பாதியாகிய உள்ள இடம். அதில் சொல்ல அரைஞான் கயிறு, அரைஞான் இடையில் கட்டப்பட்ட கயிறு அரைஞான். அதுல வந்து கயிறு இல்லாம மணியோடு சேர்ந்து விளங்கக்கூடிய அது ஒரு நகை. ஒளி வீசுகின்ற அரை வடங்கள், அதுதான் ஒளி திகழ் அரைவடம். அரைவடம் வடம்னா கயிறு, அந்த கயிறுகள்ல இடையில் சுற்றி கட்டப்பட்டுள்ள அணிகலன்கள், அது வந்து வயிற்றுல கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பைம்பொன் அசும்பிய, அசும்பின ஒளி வீசக்கூடிய பசும் பொண்ணாக அப்படியே பலபலன் என்று மின்னக்கூடிய ஒளிரக்கூடிய விளங்குகின்ற தொந்தியோடு. குழந்தைக்கு வந்து சும்மா மேடு மாதிரி இருக்கும் அந்த வயிறு, லேசா பூசுவது போல இருக்குன்னு சொல்லுவோம்ல. தொந்தியோடு சிறு வயிறு சரிந்து ஆடும், பண்டினா வயிறு இல்லை பண்டினா வயிறு தான் அந்த நம்ம வயிறு வந்து உயர்ந்த தொந்தியோடு சேர்ந்து அந்த வயிறு லேசா அசைஞ்சு அசைஞ்சு ஆடிட்டே இருக்கு. பட்ட முதற் பொலி, பட்டம் கட்டிய நெற்றி, நெற்றியில பட்டம் கட்டுவதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கட்டப்பட்ட பொலிகின்ற விலங்கோடு பொட்டோடு பொட்டு சேர்ந்து இருக்கிறது. விலங்கு பட்டம் கட்டி விளங்குகின்ற நெத்தியில, முதலினா நெற்றி, முதல்னா நெற்றி, நெற்றியில் பட்டம் கட்ட கட்டப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து பொட்டோடு சேர்ந்து வட்ட வடிவமான சுட்டி, வட்ட சுட்டினா நெற்றி சுட்டின்னு சொல்லுவோம்ல, நெத்தியில அது வந்து நெற்றி சுட்டி நேர உச்சியிலிருந்து ஒரு அணிகள் நேரம் வந்து விழுகும், நெத்தியில வந்து விழுகும். அது வந்து நேர பொட்டுக்கு நேர் மேல பொட்டுக்கு பக்கத்துல போய் அந்த அணிகளை அசைஞ்சு அசைஞ்சு ஆடி வருகிறது. அதான் நெத்தியில் கட்டப்பட்ட அணி. கம்பி விதம் பொதி அப்படின்னு சொன்னா கம்பிகளால் உருவாக்கப்பட்ட குண்டலம். இப்ப காதுல வந்து குண்டலமும் குழைகளும் போடப்பட்டிருக்கு, அதனால அந்த காது வந்து அசைந்திருக்கிறது. அந்த குண்டலம் எப்படி இருக்கிறது, கம்பிகளால் பொதிந்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அதோடு சேர்ந்து குழைனா குழைகளும், இரண்டுமே காது அணிகலன். ஆக குண்டலம் குழைவற்றையெல்லாம் காதில் அணிந்து அதுவும் அசைந்து வரும் பொழுது கட்டிய சூழியும் முச்சியும், முச்சின்னு தலை உச்சி கொண்டை, அந்த சூழியன் சுற்றி கட்டப்பட்ட காது குழைகள் ஏற்கனவே ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போ உச்சி கொண்டை, உச்சி கொண்டையில் சுற்றி கட்டப்பட்டிருக்கின்ற ஒளிமிக்க ஒரு முத்தோடு, உச்சி கதிர் முத்தோடுன்னு இருக்குல்ல, அந்த முத்துனா முத்துக்களால் கட்டப்பட்ட ஒளி மிகின்ற ஒரு அணிகலன்கள். வம் பவள திருமேனி, பவளம் போன்ற அந்த திருமேனி, இவற்றோடு சேர்ந்து இந்த மொத்த அணிகளெல்லாம் அணிஞ்சோன்னா அந்த உடம்பு வந்து அப்படியே மின்னுகிறது. பவள திருமேனியும் சேர்ந்து ஆடும்படியாக நீ ஆடுக செங்கீரே, ஆடி செங்கீரே நீ ஆடி வருவாயாக. எங்க உள்ளவன் நீ வந்து ஆதி வைத்தியநாதபுரி குகன், குகன் என்று சொன்னால் முருகன், ஆதின தொன்மையான வைத்தியநாதபுரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகனே, நீ வந்து அழகான இந்த மணியோ மேனியோடு சேர்ந்து ஆடி வருவாயாக என்று சொல்றீங்க பகுதி. ஏற்கனவே சொன்ன அந்த சொல்லும் பொருள் கொடுக்க, இது வந்து அணிகலன்களை பற்றி அந்த நான் எவ்வளவு தூரம் என்ன சொன்னாலும் அந்த பாடலுடைய மொத்த பொருள் தொடர்ல கொடுத்துருக்கோம், இதையும் சேர்த்து நீங்க பாத்துக்கலாம்.